கோட்ட போட்டாரே தன்னான பர்சனாலிட்டி வந்துரும் போல் இருக்க வருமா இவனும் நம்ம மாதிரிதான் வெள்ள கோட்டு தான் போடுறான் நான் கூட தான் டியூட்டியில் இருக்கும்போது வெள்ள கோட்டு போடுறேன் என்னடா ராகவன் இந்த கோட்டு துணியெல்லாம் ரொம்ப விலையா இருக்குமா என்ன ஒரு 10-15 ரூபா இருக்குமா 85 ரூபாடா 85 ரூபா ஒரு கஜமா அப்ப ஒரு கோட்டு தைக்கிறதுக்கு காஃபி வாடா காஃபி சாப்பிடலாம் வாடா என்ன பண்ற 22 நம்பர் பஸ் ஏறி குளத்துல இறங்கு குளத்துல இறங்க குளத்து கரையில வலது பக்கம் பாத்தனா 4 நம்பர் பஸ் நிக்கும் இருமோ நான் வர்ற மாதிரி உனக்கு ரூட் சொல்லிட்டு இருக்கேன் இதான் டாக்ஸில ஜம்முன்னு வருவிய டிரைவர்கிட்ட சொல்லு அந்த தெருவழிய அதான் சின்ன வீடு யோ என்னையா தூக்கி எறிகிற ஸ்பூன் எங்கயா யோ இல்லையா என்ன இது அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க வடையா இது ஏன் இவ்வளவு சின்னதா போச்சு ரூம பெருசு பண்ணிருக்கோம் அதனால அது சின்னதா போனதா உங்க கண்ணுக்கு தெரியுது அவ்வளவுதான் குழந்தை உண்டா ஆமா என்ன பீச்சை கையில சாப்பிடுது அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன சாப்பிடுற காப்பியா டீயா ஆகல ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம் இப்ப சொன்னாதான் ஏன் அரை மணி நேரம் கழிச்சு அதை கொண்டு தருவேன் சரி ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்கு ரோஸ் மில்க் இருக்கு வேண்டாம் லைம் ஜூஸ் இருக்கு பாதாம் கீர் இருக்கு லைம் ஜூஸ் வேண்டாம் ஒரு பாதாம் உங்களுக்கு என்னமா வேணாம் கிட்ட வந்து கேளுங்க ஓ நீங்களா வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதோ அந்த ஆளை பார்த்தாலே தெரியல இங்க பொம்பளைங்க வந்திருக்காங்கன்னு சத்தியா வேற என்ன இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க தான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சே மறுபடியும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு தானே சத்தியா ஆமா இந்தம்மா வட பாத்தீங்களாமா இந்த சர்வர் பசங்களே இப்படிதாம்மா நமக்குள்ள தான தாராரு அப்புறம் அங்க என்ன சிபாரிசு பில்லு குடியா கண்ணு கட்டுத்தான கண்ணாடியா போட்டுருக்க அப்புறம் என்ன இந்த அப்படியா இருயா இரு இந்த முதலாளி கிட்ட சொல்லி என்ன செய்யறேன்னு பாத்துக்கோ போயா இதுக்குன்னு ரொம்ப பேர் ஃபேமிலி ரூம் போடுறாங்க சர்வர் வேலை கூட ரொம்ப கஷ்டம் தான் இல்ல இல்லீங்களா பின்ன 1000 பேருக்கு சர்வ் பண்றது கடவுள் மாதிரிங்க அத்தனை பொறுமை வேணும் இப்ப அன்னாடும் ஹோட்டலுக்கு வர்றவங்க 1000 பேர்னு வச்சுக்கோங்க அதுல 1100 தினசு வந்தவனையா எந்தப்பா சர்வர் டேய் இப்படி கூப்பிடறவங்க இருக்காங்க இப்படி சுடக்கி கொக்கி போட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க வீட்ல வைஃபோட சண்டை போட்டுக்கிட்டு அங்க கோச்சுக்க முடியாம நேரா இங்க வந்து நம்மள பார்த்தோம்னா லல்னு விழுறவங்களும் இருக்காங்க இப்ப குழந்தையோட போல இது மாதிரி கேசுங்க நிறைய ஆமா குழந்தை ஏன் தூக்கிட்டு வர்றாங்க குழந்தை தானங்களா அது இவன் பண்ற அயோகத்தனத்தை வீட்டுல போய் சொல்லாத பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்க பேச்சையே நிறைய கேட்கணும் போல இருக்கு நான் தானே பேசணும் நீங்க தான் சாப்பிடலாம் இல்லையா ரெண்டு மசால் தோசை கொண்டு வாங்க மசால் தோசை மசால் தோசையா ஏன் என்ன தயக்கம் இல்ல எனக்கு பிடிக்காத எதிரிக்கு கூட இந்த ஹோட்டல் மசால் தோசை நான் தரமாட்டேனே அது எப்படி உங்களுக்கு நான் என்னப்பா இது யாரு உனக்கு தெரியுமா தெரியுமே வீடு இருந்தும் கூட இங்க வந்து கல்லையும் மண்ணையும் தீங்கணும்னு தலையில எழுதிருக்காத நான் எப்படிங்க மாத்துறது சூடா என்னதான் இருக்கு மைசூர் பாக் பாம்பே அவ்ளோ டில்லி மசாலா வாங்க கேத்ரி பாலா பாலா ரசகுல்லா ஜாங்கிரி பாந்தி வீட்ல கோகே ரசபுரி குலாப் ஜாம் பாம்பே பர்ஃபி கண்ண முடிட்டு அப்படியே ஒப்பிக்கிறீங்களா 25 நாளா நான் இதே தான சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்றது ஒண்ணுமே தெரியலையே சாப்பிட்டு பாருங்க அப்போ ஒண்ணும் தெரியாது பூரி கிழங்கு கொண்டு வாங்க இல்லையே காலையிலேயே திந்து போச்சே பின்ன அந்த போர்டுல எழுதி இருக்க ஆபீஸ் இருக்க எழுதி இருக்காங்க அழிக்கிறது தானே மறுபடியும் போட போறமே எப்ப சாயங்காலம் ஐயோ டைம் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் ராதா எங்க ராதா எங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க ராதா ரெண்டு சாயா என்னடி இது அவன் பேச்சுல அப்படியே மயங்கி போய் நின்னுட்ட காஞ்சனா அவர் சிரிக்க சிரிக்க பேசுறாருல இந்த ஹோட்டல் முதலாளியோட மகன் நீதானு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பானா நீ சொல்றதுக்குள்ள நானே உன்னை தடுத்து நிறுத்திட்டேனே இன்னைக்கு சரக்கு மாஸ்டர் லீவ் அவருடைய பையன் தான் சரக்கெல்லாம் போடுறாப்புல தோசையை நீங்க பிச்சை திங்க வேண்டியது அவனே பிச்சு பிச்சு போட்டிருக்கான் நீங்க சாப்பிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே சொல்லுங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்ன படிக்கிறீங்க அன்ராக்கல் சந்தலை லாங் லாங்க கோ சோ லாங்க கோ நோபடி கேன் சே ஹவ் லாங்க கோ இதெல்லாம் நீங்க முன்னாடியே படிச்சிட்டீங்க இல்ல பரவாயில்ல படிங்க பரவாயில்லைங்களா
Long, long ago, so long ago, nobody can say how long ago, there was a man by name on Ruckles. India rose here is on Ruckles. Long, long ago, so long ago. Third form, private up for it, the moon out there. Long, long ago, so long ago, nobody can say how long ago. Sir, na, you. Sir, in the evening, you know, sir, what will you put at the car? Put a pretty power. வீட்டுல சமையல் ஆகல காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு இந்த காஞ்சனா இல்ல இதான் இங்கே சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது சரி சாப்பிட்டு சீக்கிரம் காலேஜுக்கு போ இந்தா பா சுந்தரா சார் இன்னொரு தப்பும் பண்ணிடாத ஞாபகம் மறதியா இந்த பொண்ணு கையில பில்ல போட்டு கொடுத்துறாத ஏன் சார் பாவம் பணம் கொண்டறலையா நான் வேணா காசு கொடுத்துறேன் சார் நீ இவளுக்கு காசு தர போறியா அவதான் உனக்கு சம்பளமே தரா தெரியுமா உனக்கு ஆமா அவதான் என் பொண்ணு சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதா நீங்க சொல்லவே இல்லையே என்னங்க இவர்தான் உங்க அப்பா நீங்க சொல்லவே இல்லையே நீங்க தான் ஹோட்டல் முதலாளியுடைய மகன் தெரியாம உங்க ஹோட்டலை பத்தியே நான் ஏதேதோ தாறுமாறா பேசிட்டேன் என்ன பண்றது நான் இதே மாதிரி உண்மையே பேசி பழக்கம் பாடி போலாம் வரட்டுமா போறீங்களா போயிட்டு வரேன் உங்களை விட கம்மி படிப்பு உங்களை விட ஜாஸ்தி என்ன எதுக்கு எடுத்தாலும் இடக்காவ பேசிக்கிட்டு இருக்க ஏதாவது நடிச்ச அனுபவம் இருக்கா இல்ல அப்படின்னா என்னடா இல்லங்கிற அப்புறம் அப்படின்னாங்கிறாரு இல்லன்னா இல்லதான் சார் எனக்கு நடிக்கிறதுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா போட்டோ இருக்கு சார் நான் தான் நேராவே வந்திருக்கேன் போட்டோ இருக்கா இல்ல கேமராவுக்கு தந்தாப்புல உன் மூஞ்சி அழகாவே இல்லையாப்பா சார் என் முகத்துக்கு தகுந்த கேமரா தான் சார் உங்ககிட்ட இல்ல டே ராகவன் என் அழகை பத்தி மத்தவங்க யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுடா எனக்கு தொழில் இருக்கடா நான் புழைச்சிக்க வேண்டாம் போடா இருக்கட்டும் பாத்தீங்களா திமிரா பேசுறான் இங்க நடிக்கிறதுக்கு ஆளு எடுக்கல தேடு எடுக்கல போக வழியா வச்சுக்காங்க சார் உங்க பேர் ராகவனா ஆமா நீங்க சுகுமாரை பார்க்கணுமா ஆமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன் வாடா வாடா நீ பெரிய ஆளப்பா நீ என்னைய ஏமாத்திட்டியே ஓ ஐ அம் சாரி ராகவன் ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால பரவாயில்லை பை தி பை இவர் தான் மிஸ்டர் பட்டப்பா லதா மூவிஸ் ப்ரொடியூசர் இவர் மிஸ்டர் ராகவன் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாட் டு மீட் யூ கிளாட் டு மீட் யூ ஏண்டா ராகவா அம்மா என்னமோ சொன்ன அப்புறம் ஆளையே காணோம் அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் சொன்னனே இவன் தான் உன்ன தாப்பா நம்பி இருக்கேன் எப்படியாவது உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும் பாப்பா இந்த பா ஏந்து ராகவன் இவன் சர்வர் இல்ல ஆமா பரவாயில்ல இந்த பா ஏதாவது கொஞ்சம் நடிச்சு காட்டு தைரியமா நடி கூச்சப்படாதப்பா சரி கொஞ்சம் நடந்தாவது காட்டு நான் நடப்பேன் சார் இந்த பா நான் சொன்னது சாதாரண நடையில பல விதமான நடைகள் என்ன மிஸ்டர் பட்டப்பா எப்படி பைய ராகவா எல்லாம் சரிதான் ஆனா படத்துல வரும்போது முகம் அசிங்கமா இருக்கு மேனு முகம் அசிங்கமா இருக்குமா உங்க முகம் எப்படி பரவாயில்லையா என்னமோ கண்ணாடி முன்னால நிப்பீங்க தலையை வாருவீங்க உடனே நகர்ந்துருவீங்க கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாதான் சார் தெரியும் உங்க குறைய உங்களுக்கு நடக்க தொழுத்துக்கு முன்னால எங்க சார் போச்சு புத்தி அப்ப மாத்திரம் நான் அழகா இருந்தனா நான் உங்ககிட்ட தான் சார் கேட்கிறேன் ராகவன் சுந்தரம் இதுக்கு அவங்க கூட்டு வந்தேன் வர வரிய ராகவன் நீ அடிச்ச மாதிரி அவர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா ஏன்டா நாலு பேர் மத்தியில் என்ன கூட்டிட்டு வந்து என் அழகை பத்தி சொல்லி மானத்தை வாங்க
இவனை கழுத்து பிடிச்ச வெளியேற்ற கத்துறான கத்தி எடுத்து என்ன தனக்கு அழகு இல்லை, பர்சனாலிட்டி இல்லைங்கிற குறைவு மனப்பான்மை எப்பவுமே அவனுக்கு உண்டு. வந்த இடத்துல அதை பத்தி நீயும் சொன்ன உடனே அவன் என்னமோ மாறி பேசுறான். என்ன மன்னிச்சிரு சார், என்னையும் மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நடிச்சிட்டேன். என்னது நடிப்பா? மிஸ்டர் சுந்தரம் வண்டர்ஃபுல். ஏய் நட்ராஜ், பையன் புதுசா இருக்கான், சீப்பா புக் பண்ண நிறைய பணம் பண்ணலாம். அவசியம் செய்திட வேண்டியதுதான் சார். மிஸ்டர் சுந்தரம் சார், இந்தாங்க செக்கு, அட்வான்ஸ் 1000 ரூபாய். அட்வான்ஸ் எதுக்கு சார்? என்னுடைய அடுத்த படத்துல உங்களை போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் சார். உங்க அடுத்த படத்துலயா? ராகவா, நீங்க ஏற்கனவே படம் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், புதுமுகங்களை வச்சே நான் இது வரைக்கும் 3 படம் எடுத்திருக்கேன். பாக்கி விஷயங்களை நான் நேரா வீட்டுல வந்து பேசிக்கிறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். கடவுள் தான் சார் உங்களை காப்பாத்தலாம். நான் வரேன் சார். பாத்துக்கலாம் சார். சும்மா உட்காந்துட்டு ஒரு புக் பண்ணிட்டாரு, அதுக்குள்ள ரேட் வசந்து இருக்குமே. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க மிஸ்டர் சுந்தரம். சார் ராகவா, நீ உட்காரு. சுந்தரம், உங்களை என் படத்திலையும் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வீட்டுல வந்து பேசுங்க, அப்புறம் வேணா பாக்கலாம். புதுமகமா? புதுமகன் எந்த காட்டுல இருந்து அடிச்சுட்டு வந்தாங்க உன்ன? ஐயோ, எந்த ஊர் உனக்கு? வீட்டுல சொல்லிட்டு வந்தானா சொல்லிக்கிறாம வந்தானா? ஏன் என்ன பேசுங்கயா, கம்முன்னு இருக்க. என்னங்க நீங்க நேரம் என் வாயிலேயே அடிக்கிறீங்க, நான் எப்படிங்க பேசுறது? இந்த அடியில எத்தனை பேர் ஒண்ணுக்கு வந்திருக்காங்க? இப்பதாங்க தெரியுது சினிமால சேர்ந்தா ஏன் எல்லாம் உடனே ஒப்பிடுறாங்கன்னு. இந்த அடி அடிச்சா வீங்குமே. நல்லா பேசுறியா நீ? என்ன வேஷம் உனக்கு? பைத்தியார வேஷம். அதாங்க காமெடி பண்ணணும். என்ன அது கருப்பு கைய வச்சியா? இல்லைங்க, நான் வைக்கலீங்க. நீ காமெடியா ஆயிடுவியா? நீ ஹலோ கரியா. என்னங்க என்னங்க, ஏங்க இப்போ டைரக்டர் குருமூர்த்தி வருவாருங்களா? குருமூர்த்தி வருவாரா? ஐயோ ஐயோ, குருமூர்த்தி ஆளானி சொல்லி தொலைச்சிருக்க கூடாது முதல்லயா? இறங்கியா கிள, நல்லா இருக்கையா நீ? உனக்கு போய் பைத்தியக்கார வேஷம் கொடுத்துருக்காங்க, ஓடியா. வாங்கம்மா. வணக்கம். அம்மா சௌக்கியமா? அப்பா உட்காருங்க. என்ன புதுமுகம் நின்னுகிட்டு இருக்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். என்ன நான் இன்னைக்கு பேச வேண்டிய வசனம் மாடி வீட்டுல எழுதிருக்கு, இங்க என்ன இந்த வீட்டுல படிய காணோம், எல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. வரும்போதே கேள்வி போயா? உள்ள கேட போயாண்ணா? நம்ம ஸ்டுடியோ டெய்லர் தான் தச்சிருது. வெரி குட் வெரி குட். யாரா டைரக்டருங்கப்பா? டைரக்டர். ஐயோ சார், டைரக்டர் நான் பார்க்கவே இல்லை. நான் வெரி குட். வந்துட்டியா? மேக்கப் எல்லாம் ஓகே? பட்டு பட்டுன்னு போட்டான் சார். ட்ரெஸ் இதான் கொடுத்தாப்ல? அது போறோம். இந்த அம்மா என்ன மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க? அது மூடு வர வைக்கிறாங்கப்பா. மூடு 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 மேல இருந்துதான் வரணும். பாருங்க, இவன் தான் நம்ம புது ஹீரோ, நியூ ஃபைன் பியூட்டிஃபுல் ஆக்டர் மிஸ்டர் சுந்தரம். சுந்தரம், ஏன் சார் இப்படி புது ஆளுங்க எல்லாம் போட்டு எங்க உயிரை எடுக்கறீங்க? அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப நல்ல நடிப்பு. வரும் வரும் வரும். வருமா? வருமா தான் காரணம். என்ன இப்படி வருவனா? இந்தப்பா
ஏய் உன்னிட்டா. புதுசு. அம்மா. பரவாயில்லையே பையன். பரவாயில்லைங்க. பையனா? அம்மாண்டா. இந்த பார்ப்பா பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேனு பயந்துடாத. தைரியமா செய். நீங்க கூட தாங்க. நான் புதுசுங்கிறதுனால நீங்க சாதாரணமா செஞ்சிடாதீங்க. தைரியமா எப்போதும் போல செய்யுங்க. சார் இவங்க எனக்கு தெரியும் நான் முன்னாலே பாத்துக்கிறேன். எங்க ரொம்ப ஃபேமஸ் எப்படி செவத்துல ஒட்டின இவங்க பொம்மைக்கு தான் சார் பசங்க எல்லாம் மீசியா எழுதுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டேய் சரி சரி ரிகர்சல் பார்க்கலாமா? பாத்துறோம். இன்னைக்கு என்ன சீன்? சீன் நம்பர் 21 21 21. ஓ ஐ சீ. பர சஞ்சு சண்டர்தா சார் என்னப்பா மாத்திரா ரெடியா? ஐ அம் ரெடி சார். வெரி குட். ஆக்சன். ஆக்சன். ஓ நோ 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 மேடம். கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும். எஸ் எஸ் ப்ளீஸ். ஏ ஓ ஹா ரொம்ப பிரமாதம் சார். அதே டைரக்டர் சார். பொம்பளைங்க பெருக்கிறதுக்கு கூட டைரக்டர் தான் சொல்லி தரணுமா? ஆமா. யார மேக்கப் போட்டறேன்? டேய் எவ்வளவு வாடு? பிடுறவனே. டா 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 டா. இந்த சீனுக்கு இது போதும் சார். போதுமா? சார் புதுமுகத்தெல்லாம் நீங்க இப்படித்தான் தட்டி வேலை வாங்குறதா? வேற வழி ஏன் சார் ஒத்திங்க பாக்கணுமா? சார் நான் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டேன். அது இருக்குது போதும். உனக்கு அது போதும். காலையிலேருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடாம வந்திருக்கேன். தண்ணி குடிச்சுக்கிட்டேன். தண்ணி வந்த உடனே டயலாக் என்னன்னு கேட்காரு. வீட்டுல இருந்து கிளம்புறதே தாகத்தோடய கிளம்புறதா? எனக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க சார். சரி சரி பையன் ரெடி சார். ரெடியா? ஓகே. என்னம்மா? என்னம்மா? ஒண்ணு இல்ல தொண்டையில என்னமோ போல இருக்கு. ஏய் யார சண்முகம்? ரெடி சார். ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. அம்மா புதுமுகம் போட்டிருக்கீங்க. முதல் தடவையா நான் கேமரா முன்னால மூஞ்சி காமிக்கிறேன். அவர் கட்டை கொண்டு மறைக்கிறாரு. நீ பேசிய ரோசி ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ச்சி தரும் ஐசும் அந்த ஐஸ் நான் நீ பார்க்கிற ஐசும் நயா பைசா பேசின் நடுசன் திறன் நீ வளர்த்திருக்கும் ஒன்னே கால் இன்ச்சு சைஸ் நோசும் லூஸாக நீ அணிந்திருக்கும் நெக் லேசும் லேசி வச்ச உன் பிளவுஸின் மவுசும் நீ பிரீஸ் வாங்கும் கிரேஸும் என் இதயத்தை பீஸ் பீஸ் ஆக்குகிறது கண்ணே அத்தா அன்பே நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திர வதனம்தான் எனக்கு மடிமுகம் உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொல்லி கொண்டு இருக்கீங்க. அம்மா தமிழ் பேசம்மா. நாராஸ் இல்லம்மா நவரசம். அம்மா இப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் படம். ஏய் நான் பேசுறதுக்கு என்ன? பேசலாம் பேசலாம். ஆனா அத உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தா தேவல. போங்க சார். நான் இப்படி பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். கடவுள் நம்ப என்ன காப்பாத்து. ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லப்பா. இந்த படத்துல என்னைய தனியா காமெடினா போட்டிருக்கீங்க. இந்த அம்மா தமிழ் பேசுறதே காமெடி மாதிரி தான் இருக்கு. இவங்க போறாது சுமார் பண்ணி. இத பாருமா நீ மத்த படத்துல எல்லாம் எந்த பாஷை வேணாலும் பேசு. ஆனா என் படத்துல மட்டும் கொஞ்சம் தமிழ் பேசுமா? சரி சார் இந்த வாட்டி நான் கரெக்ட்டா பேசிடுவேன். எங்கடா அவங்க? யார் சார்? டேய் போடா. ஹேய் சார் புக் 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 புக். சவுண்ட் வெரி குட்.
லதா மூவிஸ் அப்பாவி கணவன் 21 பை 1 டேக் 2.